என்று திராவிட கருத்தியல் என்பது ஆங்கிலேயனால் தவறாக பயன்படுத்தப்பட்டது. அவன் தெரிந்தே பயன்படுத்தினானா என்பது வேறு. அவன் கிறிஸ்துவ மதத்தை பரப்ப வைக்கிறான். கிறிஸ்துவ மதத்தை பரப்ப வருவதற்காக அவன் தேவைப்படுகிறது. என்ன தேவைப்படுகிறது? இங்கிருந்த ஒரு கோட்பாட்டை எதிரியாக மாற்றி காமிக்க வேண்டும் என்ற ஒரு தேவை அவனுக்கு இருக்கிறது. அந்த தேவைக்காக அவன் பார்க்கிறான் பார்ப்பனர்கள் இந்த இனக்குழுவை சாராதவர்கள் என்று அவன் தெரிந்து கொண்டு அவர்களை வேறுபடுத்தி காமிக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு புதிய இனமாக ஒரு புதிய இனத்தை கட்டமைக்கிறான். அந்த புதிய இனம் தான் திராவிடர்கள். அந்த திராவிடம் அப்படி என்று சொன்னாலும் கூட அவன் அந்த திராவிட இனத்தை உயர்த்தியோ அல்லது தூக்கி வைத்த ஒரு இனமாகவோ இல்ல அந்த இனத்துக்கு என்று ஒரு நாகரிகம் இருக்கு என்றெல்லாம் கூறவே இல்லை. உங்களுக்கு எல்லாம் இயல்பாக நாகரிகம் இல்ல அப்படின்னு சொல்லிதான் அவன் பதிவு பண்றான். கால்டோல் முத முதல்ல திராவிடத்தை பதிவு பண்றாரு. அப்படி பதிவு பண்ணும் போது அவருடைய நூல்களை எடுத்து படித்தாலே தெரியும் தமிழர்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்திருக்கிறாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். தமிழர்களுக்கு என்று ஒரு சீரிய மொழி இல்லைன்னு அவர் பதிவு பண்றாரு. அவருடைய நூல்கள் அவருடைய நூல்களில் பதிவு பண்ணிக்கிறார். தமிழர்களுடைய தமிழர்கள் பயன்படுத்திய ஆதி தமிழர்கள் பயன்படுத்திய அந்த மொழி மிகவும் சிறப்பற்ற மொழி. அதுல அங்கங்கே சில சில குறிப்புகள் தான் இருக்கிறது. ஒரே அது ஒரு தெளிவான மொழியாக கட்டமைக்கப்படவில்லை என்று ஒரு மாபெரும் பொய்யை அவர் பதிவு செய்கிறார். இதெல்லாம் எதற்காக செய்கிறார்னு யோசிக்கணும். அவருக்கு தெரியும் இந்த மொழியோட சிறப்பு, அவருக்கு தெரியும் அது இல்லைன்னா அவருக்கு இந்த மொழியில இந்த மக்கள்கிட்ட வந்து ஆய்வு பண்றாரு. தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு பொய்யை அவர் பதிவு பண்றாரு. ரெண்டாவது, தமிழர்களுக்கு கணக்கியலே தெரியலேங்கிறாரு. கணக்கே அவங்களுக்கு பண்ண தெரியலேங்கிறாரு. இப்ப இதெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் திட்டமிட்டு உளவியல் ரீதியாக தமிழன் தன்னை தானே தாழ்த்தி கொண்டால்தான், தன்னை தானே முட்டாளாக எண்ணிக்கொண்டால்தான் பிற மொழியையும் பிற நாட்டு பண்பாட்டையும் ஏற்றுக்கொள்வான். இதுதான் அவன் சிந்திக்கிறான். இந்த சிந்தனையை அவன் நீங்க விதைப்பதற்காக உருவாக்கிய ஒரு அடிப்படை கருத்தியல் தத்துவம் தான் இந்த திராவிட கருத்தியல். அப்பொழுது இந்த திராவிட கருத்தியலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் சரி, திராவிட கருத்தியலை வழிநடத்தக்கூடிய ஒவ்வொரு வடுகனும் சரி, இவர்கள் எந்த நிலைப்பாடில் இருப்பார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால், தமிழர்களுக்கு என்று ஒன்றும் இல்லை என்ற அடிப்படை நிலைப்பாடு தான். தமிழனுக்கு வந்து கோமணம் தான் கட்ட தெரியும் அப்படிம்பாங்க. தமிழனுக்கு நீங்க பாத்தீங்கன்னா முகநூல்ல போராடுறவங்க தான் நம்ம எல்லாருமே, நிறைய பேர் ஒவ்வொரு நாளும் போராடிட்டு இருப்போம். தமிழனுக்கு நாங்க தானே அந்த கோமணம் கட்டி விடமாம்பாங்க சொல்லுவான். இது எதுல இருந்து வருது? ஏன்னா நாங்க வரைந்த ஓவியம், நாங்க வரைந்த சிற்பத்துல பாடுறா நாங்க என்ன உடை அணிந்தோம்னு நாங்களோட வடிச்சு வச்சிருக்கோம். நாங்க பாடுற பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட் போட்ட மாதிரி போட்டிருக்கேன். ராஜராஜனோட கோயில்ல போர்க்களத்துல போகும்போது ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கேன். சத்தியமா இது உண்மை. போர்க்களத்துக்கு போகக்கூடிய இந்த பேண்ட் போடுற இதே வந்து நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம கிட்ட பெண்களுக்கு எத்தனை ஆடைகள் இருந்ததுன்னு சங்க இலக்கியத்துல பதிவு இருக்கு. நூற்றுக்கும் மேற்பட்ட ஆடை வகைகள், இன்னைக்கு நீங்க சுடிதார் இதுன்னு சொல்றீங்களா, அது மாதிரி நூற்றுக்கும் மேற்பட்ட ஆடை வகைகள் இருந்திருக்கு. மேலாடை தமிழன் போடவில்லை இல்லை இல்லைன்னு பொய் கொடுக்குறாங்க. தஞ்சை பெரிய கோயில் ஓவியத்துல பாருங்க, காலர் வச்சு சட்டை போட்டிருக்கேன். இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? காலர் வச்சு அவன் கண்டுபிடிச்சதா? ஓவியம் வந்திருக்கும், முகநூல்ல பாத்துருப்பீங்க. நீங்க காலர் வச்சு சட்டை போட்டிருக்கான். கால் அணி பயன்படுத்தினான். இப்படி செல்வ செழிப்போட வாழ்ந்தவன் தான் தமிழன். உடல் முழுக்க ஆபரண நகைகள் போட்டிருந்தான். ஆம்பளையே அவ்வளவு நகை போட்டிருக்கான். பொம்பளை எவ்வளவு நகை போட்டிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. ஆம்பளை உடம்பு முழுக்க நகை, குண்டலம் கழுத்து காதல குண்டலம், அது சும்மா இல்ல, தொங்குற அளவுக்கு குண்டலம், புடுங்கிட்டு தொங்குற அளவுக்கு குண்டலம். அந்த அளவுக்கு நம்ம சீரும் சிறப்புமா இருந்தோம். இப்படி இருந்த தமிழர்கள் வெறும் சில குறுகிய நூற்றா ஒரு 500 ஆண்டு காலத்துல நம்மளோட செல்வ சிறப்பு அத்தனை இழக்கிறோம். முதல்ல முகலாயன் வரா வந்து மதுரையில வந்து மதுரையில இருந்து மட்டுமே ஒரு போரில் 500 யானையில நகை எடுத்துட்டு போறான். 500 யானையில சிந்திச்சு பாருங்க, அந்த காலத்துல 500 யானையில நகையை ஒருத்தன் எடுத்துட்டு போறான் மதுரை மாநகர்ல இருந்து. அதுவும் எங்க மரச்செல்லாம் வச்சிருக்கானுங்க அவங்க, இப்போ தூக்கிட்டு போவாங்கன்னு தெரிஞ்சு அங்கங்க ஒளிச்சு வச்சு அப்படி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு போறது 500 யானை. அதுக்கப்புறமா வந்து கிட்டத்தட்ட 500 வருஷம் கொள்ளையடிக்கிறாங்க இந்த தெலுங்கனுங்க. இன்னைக்கும் கொள்ளையடிச்சுட்டே இருக்கானுங்க. அப்ப முதலில் நம்மை நாமே தாழ்வு மனப்பான்மையோட பார்க்கக்கூடிய போக்கை நம்ம விலக்கி விடணும். அதை விலக்கி விட்டு தமிழன் எங்க வீழ்ந்தார்? தமிழன் வீழ்ந்தது நமது பெருந்தன்மையினால். இதுதான் அடிப்படை, நமது பெருந்தன்மை. ஏனென்றால் மக்களே, இதற்கு தான் வந்து திணை சார்ந்த சிந்தனை முக்கியம் நமக்கு. ஒவ்வொரு நம்ம திணைகளை வந்து 5 நிலங்களா பிரிக்கிறோம். அந்த 5 நிலங்களுடைய மக்களோட சிந்தனையை நம்ம ஆளுக்கு பதிவு பண்ணியிருக்கான். எதற்கு? அந்தந்த சிந்தனையில இருக்கிறவங்களோட வாழ்வியல் முறையை பதிவு பண்ணியிருக்கான். இதெல்லாம் எதற்குன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் இதை நம்ம தெரிஞ்சுக்காம விட்டுட்டோம். உங்களுக்கு அடிப்படையா சொல்றேன், ஏன் பார்ப்பனர்கள் வந்து தமிழனை எப்படி பார்ப்பனர்கள் வீழ்த்தினாங்க? தமிழன் முத முதல்ல வீழ்ந்தது பார்ப்பனங்கிட்ட தான். பார்ப்பனங்கிட்ட சொத்து அடிப்படையிலயோ அடிமை தளத்திலயோ வீழல, அறிவு தளத்துல வீழ்ந்துட்டான். ஏன் வீழ்ந்தான்? இதுக்கான அடிப்படை காரணம் அவன் உருவான, அவன் பரிணமித்த, அந்த பார்ப்பனன் பரிணமித்த இடம். அவன் வந்து பார்ப்பனனை வந்து நார்டிக் மக்கள்னு சொல்லுவாங்க. நார்டிக் என்பது ஐரோப்பிய கண்டத்திற்கு மேல் பகுதி, ஐரோப்பிய கண்டத்துக்கும் மேல் பகுதி, முழுக்க முழுக்க பனி. அந்த பனி பிரதேசத்தில் வாழ்ந்தவன் தான் பார்ப்பனன்.
அங்க இருக்கிற அவனுடைய அன்றாட வாழ்வியல் முறை என்னன்னு பாத்தீங்கன்னா, மேட்டைக்கும் போக முடியாது, நடக்கவே முடியாது, உடம்பு ஃபுல்லா தோலை பொத்திக்கிட்டு தான் இருக்கணும். நடந்து போனீங்கன்னா கூட ஒரு குளிர் அடிக்கும், செத்த போனத்தை திம்மா மனசை செத்து கிடக்கும், அப்படி புடிங்கி தின்னுட்டு இருப்பான். அதை எடுத்து வச்சீங்கன்னா கிடவும் கிடாது, அந்த பிணங்கள் கிடாது, செத்த இயல்பா சாகக்கூடிய மிருகங்களை திட்டுவான். அவனுடைய வாழ்வியல் முறை என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, யாரோடய சண்டை போட மாட்டான், சண்டையே போட மாட்டான். ஏன்னா சண்டை போட்டானா என்ன ஆகணும், சண்டையில சரியாக்கி அது சண்டை கிடையாது. அது மாதிரி அவன் சண்டை போட்டா அவன் உடம்புல இருக்க சட்டையை ஒருத்தர் எடுத்துட்டாங்க முடி, அவன் குடும்பம் நடிங்க செத்துருவான். அந்த பகுதியில ஒருத்தர் நேருக்கு நேர் மோதுற தெம்பு இருக்கா, நீங்களே ஊட்டியில போய் சண்டை போடுங்க, உங்களால முடியாது. ஒரு மாதிரி கை கால்னா ஒரு மாதிரி வரவே வராது உங்களுக்கு. வெயில் இருக்க இடத்துலதான் உடம்புல வந்து ஓட்டம் அதிகமாக இருக்கும், மூளையிலும் சிந்தனை ஓட்டம் அதிகமா இருக்கும். அப்ப அவன் என்ன பண்றான், அவனுடைய வாழ்க்கை முறையில கன்னிங்னஸ், கன்னிங் அப்படின்னா ஒரு கண்ணி வச்சு பிடிக்கிறது, ஏமாத்தி பிடிக்கிறது. இது தமிழ்ல இருந்தா மருவி போன சொல், கண்ணி வச்சு பிடித்ததுன்னா ஏமாற்றி ஒரு இது குழியில விழுக வச்சு பிடிக்கிறதுன்னு அர்த்தம். அந்த கண்ணி வச்சு பிடிக்கிற அந்த சிந்தனை தான் அவனுக்கு. அவன் எப்படி அவன் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தனை சண்டை போட வச்சு அவன்கிட்ட இருந்து பொருளை எடுக்கிறது, இது அவனோட வாழ்வில் மரபா போகுது. அதே மாதிரி பாலைவன மக்கள், பாலைவன மக்கள் உணவு உற்பத்தி அதிகமா கிடையாது, ஆனா உணவு அங்கங்க உற்பத்தி ஆகும். அதை என்ன பண்ணுவான், ஒருத்தனை அடிச்சு ஒருத்தனை வீழ்த்திட்டு அந்த உணவு எடுத்துட்டு வருவான். சோ அவன்கிட்ட மூர்க்கத்தனம் அதிகமா இருக்கும் பாலைவன மக்கள்கிட்ட. இப்ப இந்த நாடி பகுதியிலிருந்து கடைசி பனிக்காலம் சொல்றாங்க, அந்த கடைசி பனிக்கால காலகட்டத்துல ஒரு பெரிய நடமாட்டம் வருது, அங்கிருந்து மைக்ரேட் ஆகி வராங்க, அங்கிருந்து இடம்பெயர்ந்து வருகிறார்கள். அப்படி வருபவர்கள் என்ன பண்றாங்க, இந்த நிலப்பரப்புக்கு, இந்த தமிழர்கள் வாழ்ந்த இந்த நாவலன் நிலப்பரப்புக்கு வராங்க. வருபவர்கள் இங்க பாக்குறான், இவன் விவசாயம் பண்றான், எல்லா நாளும் போ விவசாயம், உணவு உற்பத்தி அநியாயத்துக்கு இருக்கு, மாடை வச்சு விவசாயம் பண்றவன் இங்க யானையை வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்கான், அந்த அளவுக்கு இவங்க உணவு அதிகமா இருக்கு. உணவு அதிகமா இருக்குனால இவன் நல்லா சாப்பிட்டுட்டு சிந்திக்கிறான், இவனோட மொழி செழுமையா இருக்கு, இவன் பெரிய பெரிய கோட்டைகள் கட்டி மிகவும் பாதுகாப்பா வாழ்றான், இங்க ரொம்ப நிலையானது, யார் வந்தாலும் சாப்பாடு போடுறான், வீட்டுக்கு முன்னாடி திண்ணை கட்டி வைக்கிறான், எறும்பு பூ குருவி கோழிக்கெல்லாம் மாவளை இதில் போட்டு இது பண்றான், வீடு முழுக்க ஆணையர்கள் வளர்க்குறான். எவ்வளவு வருஷம் வேணாலும் சாப்பிட்டு செழிக்கலாம். முத முதல்ல யானை எவனாவது காட்டு விலங்கு, காட்டு விலங்கா இருக்க ஒரு யானை எவனாவது வீட்டு விலங்கா மாத்திருப்பானா? தமிழர்கள் தான் மாத்தினது, தமிழர்கள் தான் யானையவே வீட்டு விலங்கா மாத்தினது. அப்ப அப்படி வாழ்ந்துட்டு இருக்கான். இவனை பார்த்த உடனே இந்த பார்ப்பனர்களுக்கு, இவன்கிட்ட உழைக்காமையே சம்பாதிக்கலாம், இவன்கிட்ட உழைக்காமே சோறு கிடைக்கலாம் அப்படிங்கறத ஒரு முடிவு பண்றாங்க. அந்த சோறு எங்க போட்டாங்கன்னா, அந்த காலத்துல கோயில சோறு போட்டுட்டு இருந்தாங்க. அப்படி சோறு திங்க போனவனுங்க அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து நம்ம கிட்ட இந்த விஷயங்களை கத்துக்கிட்டு அப்புறம் அங்கேயே அவன் வந்துடுறாங்கல்ல, நம்ம அவனு பெரிய அளவுக்கு அவனை வேறுபடுத்தி பாக்கல. அப்புறம் அவனோட அந்த சிந்தனை, தீய சிந்தனை நம்மளை வீழ்த்துது, ஏமாத்துன சிந்தனை நம்மளை ஏமாத்துது, நம்ம அரசர்களோட ஒழுக்கத்தை கெடுக்குது. அரசர்கள் ஒழுக்கத்தை எப்படி கெடுக்குது, அவன் பெண்கள் அனுப்புறான், நம்ம அரசன் ஒழுக்கத்துல விழுகிறான். அந்த காலத்துல அரசன் பின்னாடி நின்ன முழுக்க சித்த சித்த மரபை பின்பற்றி வந்த அத்தனை சித்தர்களும் அவன் பின்னாடி இந்த ஐம்பேராயம் எண்பேராயம்ங்கிற புலவர்கள் இருந்தாங்க. இவர்கள் எல்லாம் அந்த அரசனை வழி நடத்துவாங்க. அரசன் ஒரு தவறு செஞ்சாலும், ஏய் நீ பண்ணக்கூடாது, இப்படி இப்படி நீ செய், ஏய் அப்படி நீ செய். இப்ப அண்ணனோட ஆண்டரவையும் அது மாதிரிதான், ஆண்டரவையை நம்மையே வச்சிருக்கிறோம். அண்ணே தவறு செய்ய போனா கூட, இல்ல இல்ல இப்படி நீங்க செய்யுங்க, நம்ம வரலாற்று எப்படி சொல்லியிருக்குன்னு சொல்றதுக்கான அறிஞர்களுடைய குழு அது. அது போலதான் ஐம்பேராயம் எண்பேராயம்னு ஐந்து ஐந்து பெரிய குழுக்களை கொண்டது ஐம்பேராயம், எட்டு பெரிய குழுக்களை கொண்டது எம்பேராயம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி தலைவர்கள் சித்தர்களா இருந்தாங்க. அவங்க எல்லாம் அறிகுறை சொல்லி வளர்ப்பாங்க ஒரு அரசனை. சின்ன வயசுல இருந்து அவங்க தான் அரசனை படிக்க வைப்பாங்க, அந்த அவங்க தான் அரசனுக்கு நிதியெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அப்படி இருந்து ஒழுக்கமா இருக்கிற ஒருத்தனை தான் அரசனா வர முடியும். அப்ப இப்படி ஒழுக்கமா வர ஒரு அரசனை அவன் வெள்ளத்தோரை காமிச்சு ஏமாத்துறான், ஏமாத்தி இவன் ஒழுக்கத்தை கெடுக்கிறான். ஒழுக்கத்தை கெடுத்து இவன் சொல்றதை வச்சு நம்மளை அடிமையாக்குறான். இப்படி அடிமையை நம்ம அரசர்கள் தப்பு செய்யறாங்க, எந்த அளவுக்கு தப்பு செய்யறாங்க, இவனுக்கு பின்னாடி சப்போர்ட்டா இருந்த அறிவார்ந்த சித்தர்களை கழுவேற்றி கொள்றான். அரசனே யானையை வச்சு நசுக்க வைக்கிறான், நசுக்க கொள்றான். சமண கழுவேற்றம் நடக்குது முழுக்க முழுக்க. சமண கழுவு வடக்குல இருந்தும் அந்த சமணம் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு தமிழன் தான் சமணம். இந்த ஆரியர்கள், திருஞான சம்பந்தர் போன்ற ஆரியர்கள் என்ன பண்றாங்க, சமண கழுவேற்றம் நடத்தி நம்மளோட அறிவு சார்ந்த சொத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கிறாங்க. நமக்கு அறிவே கம்மியாகிட்டே போகுது. இந்த நிலை தொடர்ந்து கொண்டே போய்கிட்டு இருக்குது. நம்ம நம்ம ஆட்களுக்கு வராங்க காப்பாத்துறாங்க, திருப்பி இவங்க விழுகிறானுங்க காப்பாத்துறாங்க, இதுதான் நம்ம வரலாறு. பின்னாடி என்ன ஆகுது, தெலுங்கர்கள் படையெடுத்து வராங்க. அவர்கள் என்ன சொல்லிட்டு வர்றார்கள், இஸ்லாமிய படையெடுப்புல இருந்து அவங்களை காப்பாத்த வரோம்னு இவன் வரலாறுல பதிவு பண்றான். பதிவு பண்றேன் தெலுங்க, அதனால காப்பாத்த வந்தோம், ஹீரோ ரோல் பதிவு பண்றான். அவன் ஹீரோ ரோல் கிடையாது. நான் கேட்கிறேன் மக்களே, இஸ்லாமியில் என்ன ஃபிளைட்லயே வந்து இறங்கினா உன்னை தாண்டி தாண்டா நாயம் வந்தான், நீ காப்பாத்தணும்னு நீ அப்பயே தடுத்துல நிப்பாடி இருக்கணும். அப்ப என்ன பண்ணிட்டு இருந்த, இவனை தாண்டிதான் வரான், இவனை இவன் தான் வழி விட்டு நகர்ந்து நிற்கிறான். இன்னைக்கு ஒன்னு சொல்லுங்க, திருமலை நாயக்கர் மகால் பேசிட்டு இருக்கமே, அந்த திருமலை நாயக்கர் மகால் கட்டிட கட்டமைப்பு இருக்கு, அதோட கட்டமைப்பு கலை என்ன கலை தெரியுமா, முகலாய கட்டமைப்பு கலை. நீ இப்ப அவ்வளவு இஸ்லாமியர்கள் வெறுப்புல நீ படையெடுத்து வந்துருந்தீங்கன்னா, ஏன்னா முகலாய கட்டிட கலையில உன் வீட்டை கட்டியிருக்கிற கேளுங்க, தெலுங்கர்கள்ட்ட பதில் இருக்காது. அது ஒரு இஸ்லாமிய
இஸ்லாமிய கட்டிடக்கலையிலே கட்டியிருக்கான். அதனால அவன் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாதான் அவன் வரல. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவன் இந்த டெல்லி சுல்தானுக்கும் இங்க இருந்த தமிழ்நாட்டுல இருந்த அரசு இஸ்லாமியர்களுக்கும் பிரிவு வந்துருது. அந்த நேரத்துல டெல்லி சுல்தான் இந்த இவனுக்கு கீழ இருந்த இஸ்லாமியர்களுக்கு, தமிழ்நாட்டுல இருந்த இஸ்லாமியர்களுக்கு படை உதவி செய்ய மறுக்கிறான். எதிரிகளாயிடுறாங்க ரெண்டு பேரும். எதிரிகளா இருக்க காலகட்டத்துல உள்ள வர காட்டு மிராண்டி கும்பல் தான் இந்த வடுகர்கள். இந்த வடுக சாம்ராஜ்யமா சொல்லக்கூடிய விஜயநகர பேரரசை உருவாக்கியத யாரு தெரியுமா? பார்ப்பனர்கள். பார்ப்பனர்களை சேர்ந்து உருவாக்கிய ஒரு அரசு விஜயநகர பேரரசு. இந்தியாவிலேயே பார்ப்பனை சேர்ந்து ஒரு அரசு உருவாக்கல. ஒரு அரசு அப்படி உருவாச்சுன்னா அது விஜயநகர பேரரசு தான். இப்படி வந்த விஜயநகர பேரரசுடைய வாரிசுகள் தான் பார்ப்பன எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு பொய்யை, தமிழனை அடைக்குவதற்காக பயன்படுத்திக் கொண்டார்கள். ஏனென்றால் தமிழனிடம் ரத்தத்தில் ஊறி போனது பார்ப்பன எதிர்ப்பு. அந்த பார்ப்பன எதிர்ப்பை பயன்படுத்தி தாம் பக்கம் அணி திரட்டி தமிழனை இன்னும் சமத்தடி அடிச்சது இந்த திராவிட கருத்தியல். அப்ப இந்த திராவிட கருத்திலே நாம் வீழ்த்த வேண்டும். இந்த திராவிட கருத்திலே வீழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 2009 மாபெரும் இன அழிப்பை இயற்கையை நம்ம கண்முன் காட்டுள்ளது. இந்த இன அழிப்பு நடக்கலைன்னா நமக்கு நம்ம இங்க அடுத்து இன அழிஞ்சிருப்போம், நம்ம ஒட்டுமொத்தமா அழிஞ்சிருப்போம். இது இயற்கை நமக்கு சுத்தியால் அடிப்பது போன்ற ஒரு நிகழ்வு தான் ஈழத்தில் நடந்த அந்த இனப்படுகொலை. இதை மனதில் வைத்து வரலாறு தெரியாத ஒரு இனம் வாழாது. வரலாற்றை முதலில் படித்தால்தான் நாம் உண்மையான போராளிகளாக மாற முடியும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.